வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு அரேவை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் உதாரணத்துக்கு ஒரு அரே எடுத்துக்கிட்டேன். அந்த அரே வந்து ஒரு இன்டிஜர் அரே. அந்த அரேவுக்கு ஏஆர்ஆர் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். அந்த அரேயில் ஒரு 5 எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, இப்போ அந்த எலமெண்ட்ஸோட வேல்யூஸ் வந்து 10, 20, 30, 40, 50 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இந்த 5ஐயும் நான் பிரிண்ட் பண்ணணும். எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? முதல்ல அரே ஆஃப் 0வை பிரிண்ட் பண்ணணும். அதான இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ இதுக்கு எழுதிட்டோம்னா 0, 1, 2, 3, 4. இப்போ அரே ஆஃப் 0வை பிரிண்ட் பண்ணணும், அடுத்து அரே ஆஃப் 1 பிரிண்ட் பண்ணணும், அடுத்து அரே ஆஃப் 2 பிரிண்ட் பண்ணணும், அடுத்து அரே ஆஃப் 3 பிரிண்ட் பண்ணணும், அடுத்து அரே ஆஃப் 4 பிரிண்ட் பண்ணணும். அதாவது இந்த அரேவோட லென்த் என்னங்கிறத பார்த்து அந்த லென்த், இந்த அரேவோட லென்த் இப்போ 5, அந்த லென்த் -1, ஏன்னா 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால அது வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். அப்போ இதில் நான் என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் பிரிண்ட்டுன்னு எழுதிக்கலாம். இப்படி ப்ராக்கெட் போட்டு பிரிண்ட் 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 பிரிண்ட்டுன்னு எழுதிக்கலாம். இப்படி எழுதுறத அப்போ இங்கே என்ன மாறி இருக்குது? இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும்தான் மாறி இருக்குது. இங்கே 0, 1, 2, 3, 4. அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஒரு ஃபார் லூப்லையோ இல்லை ஒரு வைல் லூப்லையோ இன்ட் i = 0, i < எது வரைக்கும் போயிருக்கு? அரேவோட லென்த் 5, லென்த் -1 வரைக்கும் போயிருக்கு. அப்போ i array.length அது வரைக்கும் இருந்தால் இந்த இடத்துல ஒரு வைல் சேர்த்துக்கிட்டேன். அப்படி இருந்தால் உள்ளே போய் எனக்கு பிரிண்ட் அரே ஆஃப் i அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். இப்படி அரே ஆஃப் ஐன்னு கொடுத்தோன்னா 10, 20, 30, 40, 50ன்னு பிரிண்ட் ஆயிரும். ஒவ்வொரு தடவை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமும் ஐயோடைய மதிப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். i = i + 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த ப்ரோக்ராம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இப்போ ஃபார்லையும் வைல்லையும் சிஸ்டமில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த அறையில் 10, 20, 30, 40, 50 அப்படின்னு 5 வேரியபிள் வச்சிருக்கிறோம். இந்த அறைக்கு ஏஆர்ஆர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம். இந்த அறையை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா ஒவ்வொரு எலமெண்ட்டா அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 1, அரே ஆஃப் 2, அரே ஆஃப் 3, அரே ஆஃப் 4 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். அதாவது நம்மளோட லென்த் 5, நம்ம அப்போ 4th எலமெண்ட் வரைக்கும் தான், லென்த்துக்கு முந்தின வேல்யூ வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால தான் இங்கே வந்து less than சிம்பிள் கொடுத்து ஒரு ஃபார் லூப்ல நம்மளோட அறையை பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.